ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் கேரியர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, வேர்ல்டில் உள்ள 5 ஃபீச்சர்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்டு ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட அடுத்த பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிசிஎல் ட்ரைஃபோல்டு. இதை வந்து டிசிஎல் கம்பெனிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ட்ரைஃபோல்டுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க, மூணு தான் இதை மடிக்க முடியும். மூணு தான் மடிச்சுட்டு ஒரே ஸ்க்ரீனாக நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை வெறிச்சிட்டு பிக் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிக் ஸ்க்ரீனோட மொத்த சைஸு 6.8 inches, அதாவது ஒரு மினி லேப்டாப் அல்லது ஒரு டேப்லெட்டை விட ரொம்ப அதிகமான சைஸ் ஸ்க்ரீன் சைஸ் கிடைக்கும். நல்ல கேமரா குவாலிட்டியோட சூப்பரான ட்ரைஃபோல்டு ஃபோன், ரொம்ப ஸ்பேஸ் அடைக்காமல் பிக் ஸ்க்ரீனோட உள்ளதாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபோன் டிரான்ஸ்பரண்ட் ஃபோன். இந்த மொபைலை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஸ்க்ரீன் ஆன் ஆகலைன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக டிரான்ஸ்பரண்ட் சார்ஜரோடு இது வருது. இது வந்து வேர்ல்டு லெவலில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோனுங்கிறப்ப நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சா கூட அது இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பரான ஃபோன், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நம்ம நார்மல் ஃபோனோட அதிக ஃபீச்சர்ஸோடவே இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிசிஎல் ஸ்லைடிங் ஃபோன். இது வந்து நம்ம டிசிஎல்ல முதல்ல பார்த்த மாதிரி அதே டிசிஎல் கம்பெனிலேருந்து தான் போட்டிருக்காங்க. பட் இதை வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்லைட் பண்ணுற மாதிரி. ஸ்லைட் பண்ணி விரிச்சிக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து திரும்ப சுருக்கி வச்சுட்டு ஸ்மால் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க பெனிஃபிட் என்னென்னா, இதில் இருக்க கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே உடையாது. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல குவாலிட்டியான ஸ்க்ரீனாக இருக்குது. இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கேமராவோட வருது. டபுள் கேமரா, ட்ரிபிள் கேமரா, இப்போ 4 கேமராஸோட வந்திருக்கு. ஷாமி மீமிக்ஸ் ஆல்ஃபா, அதாவது டபுள் சைட் ஸ்க்ரீன் இருக்கிற ஃபோன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடும் ஸ்க்ரீன் இருக்கும், சென்டராக கேமரா இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணும்போதே அந்த வால்பேப்பர் வந்து பேக் சைட் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 360 degree ஸ்க்ரீன் சைஸ் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஸ்லைடு. இப்போலாம் ஸ்லைடில் கூட ஸ்க்ரீன் இருக்க மாதிரி வந்திருக்கு, ஆனால் இது பேக் சைடு இருக்கனால உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது எல்லாத்துக்குமே அதுலேயே சைட்லேயே கேமரா பக்கத்துலேயே பட்டன் இருக்கும். நீங்கள் பின்னாடி இருக்க செப்பரேட்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுஜிட்சு மொபைல். இதுவரை நம்ம பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல்னால் அது இது தான். ஏன்னா இது நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டண்ட், எவ்வளோ வெயிட்டு வேணாலும் இது மேலே வைக்கலாம். ஸ்க்ரீன் ரெசிஸ்டண்ட், கிளாஸ் உடையாது, கிளாஸ் கொரில்லா கிளாஸ், இப்படின்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் மழை வெயில்னு நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம், வெயிட் விழுகுது, நம்ம ஸ்க்ரீன் ஃபோன் டேமேஜ் ஆகிறது காரணமே இது தான். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் வெயிட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஃபோன் நம்ம கையில் இருந்தால் எங்கேயுமே நம்ம தைரியமாக போயிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் பண்ணிட்டு போங்க.